இன்னைக்கு நான் நேர நீ கொடுத்து சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அது நாய் உண்ட எச்சிலே, அது நச்சிலே நாகில் பரமன் நுங்கிய எச்சிலே நச்சினேன், நச்சிலே நாகில் நாய் உண்ட எச்சிலே அது, ராமன் சாப்பிட்ட மிச்சத்தை தவிர நான் வேற எதையான நினைச்சேன்னா நாய் உண்ட எச்சில் அதில் எனக்கு ஆசை கிடையாது என்று லக்ஷ்மணன் தவிர்த்தான். ஆக நித்தியம் நாம திருவாராதனை முடிந்த அளவுக்கான பண்ணணும், நம்மால முடிந்த நித்தியானுசந்தானத்தை சொல்லணும். எத்தனை நாழி ஆயிட போறது, திருப்பல்லாண்டு ஒரு 12 பாட்டு, திருப்பல்லாடிச்சு ஒரு 10 பாட்டு, திருப்பா ஒரு 30 பாட்டு, போனா போறது அமல்நாதிபிரான் 10, கணுஞ்சிறுத்தாம்பு 11, சேர்த்து பாருங்களேன் 30, 10, 40, ஒரு 50, 52 பாட்டு, இவ்வளவு தானே மொத்தமே வரப்போறது. இப்போ 52 பாட்டை வாயால சொல்றதுக்கு 15 நிமிஷம் ஆகுமா, 20 நிமிஷம் ஆகுமா? திருவாராதனை ஒரு 6 ஆசனம் சமர்ப்பிக்கிறதுக்கு 6 நாள் 24 நிமிஷம் ஆகுமா? இதுக்கு மேல ஒண்ணு நடக்க போறது இல்லை. இது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், தழுகி ஆரம்பிக்கச்சே பெண்கள் பல்லாண்டு தொடங்கிடணும், திருவாராதனத்தை ஆரம்பிக்கிறச்சே இவர் பல்லாண்டு ஆரம்பிச்சு விடணும். நீங்க என்ன உப்பு புளி போடாத பண்ணுங்கோ தழுக நல்லா இருக்கும், நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா உப்பு புளியமா தான் பகவானே அதில் இருக்க போறாரு. அதனால நாம அர்ச்சனை பண்றதுங்கிறது சில பேர் பெண்கள் அவர் பண்ணவே மாட்டேங்கிறார், எவ்வளவு தூரம் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், நான் திருவாராதனை பண்ணலாமான்னு கேட்க வருவா. சிலதுதான் ஸ்திரீகள் பண்ணலாம், சிலதை ஸ்திரீகள் பண்றதுக்கு வழி இல்லை. சிலதுதான் புருஷர்கள் பண்ணலாம், சிலதை புருஷர்கள் பண்றதுக்கு வழி கிடையாது. இவர் பண்ற வேலை இல்லைன்னா ஒன்றும் பெரிய வேலை இந்த புருஷன் பண்றதில்லை. மாலை தொடுக்க வேண்டியது அவள், சந்தனம் அரைக்க வேண்டியது அவள், தளிக பண்ண வேண்டியது அவள், தூபம் ஏற்பாடு பண்ண வேண்டியது அவள், தீபம் ஏற்பாடு பண்ண வேண்டியது அவள், இத்தனை அவள் பண்ணி வச்சிருவோம். அவளுக்கு எடுத்து கை நீட்டின்னு பேர். இவர் பண்ண பண்ண ஒன்னொன்னு எடுத்து எடுத்து நீட்டுறாரோ இல்லையோ. இவர் பெரிசா பண்ற காரியம் என்ன தெரியுமா, அவ கொடுக்கறது எல்லாத்தையும் வாங்கி இவர்கிட்ட கொடுப்பார். இவ்வளவு மட்டும்தான் இவர் பண்ற வேலை. இப்போ ஆனா நினைச்சிருக்கிறது மட்டும் ஸ்திரீகளுக்கு என்ன குறை தெரியுமா, எல்லாத்தையும் இந்த புருஷர்களுக்கே வச்சு கொடுத்தே சாஸ்திரம், எங்களுக்கு ஒண்ணும் கொடுக்கலையே, ஸ்ரத்த எங்களுக்கு தானே இருக்கு, நாங்க தானே அவரையே அழைச்சின்னு வந்தோம் உபன்யாசத்துக்கு. ஆனா நீங்க வேற அது ஒண்ணுமே கொடுக்கலையேன்னு அவ மட்டும் சொல்லிட்டே இருப்பா. அவ சொல்றதை விட பாட்டை நாங்க நல்லத்தான் கத்துக்கிறோம், ஸ்ரத்தையாத்தான் உபன்யாசம் கேட்கறோம், இருந்தாலும் எங்களுக்கு பங்கு கொடுக்கறது இல்லைன்னா யார் கொடுக்கலன்னு சொன்னா, இப்போ இத்தனை பங்கு இருக்கத்தான் செய்யறது, எடுத்து கை நீட்டியா போனா போறதுன்னு ஒரு சின்ன வேலையை அந்த புருஷனுக்கு பகவானும் கொடுத்து வச்சிருக்கான் பாவம். ஆ, தளிக பண்ண வேண்டியது அவள் தான், மாலை தொடுக்க வேண்டியது அவ தான், சந்தனம் அரைக்க வேண்டியது அவ தான். ஆனா தொட்டு மந்திரத்தை சொல்லி திருவாராதனை பண்ண வேண்டியது புருஷ கிருத்தியம். சரி, அவர் ஊருக்கு போயிட்டார். அன்னிக்காரு போனகத்தை இப்ப எம்பெருமானுக்கு பண்றதுன்னு கேட்டா, தளிக பண்ணினதை தளிக சமர்ப்பிக்கிறத தாராளமா ஸ்திரீகள் பண்ணலாம், அதாறு நம்ம சம்பிரதாயத்தில் இன்னி வரைக்கும் தடுத்ததே கிடையாது. கோயில் ஆழ்வாரை தறக்கலாம், பல்லாண்டு பல்லாண்டு சொல்லலாம், நாயகநாயன் சொல்லலாம், 4000 தெரிஞ்சா 4000 சொல்லலாம், ஒத்தரும் ஒத்தரையும் தடுத்துட போறது இல்லை. இப்போ அதுக்கு தான் ஆழ்வார்கள் பிறந்து பாடினதே. இன்னும் அதுலேயும் அதிகிருதாதிகாரத்தை நாம கொடுத்தோம்னா 6 சொல்லலாம், ஆழ்வார் போஷரங்களே ஆச்சாரிய ஸ்தோத்திரங்களையும் 6 சொல்லலாம். இதுக்கு எந்த தடையும் கிடையாது, தடங்களும் கிடையாது. கதவை தரப்போம், கொண்டு போய் பண்ணின தழுகையை வைப்போம். எம்பெருமானே இன்னைக்கு அவர் இல்லை, என் கை தான் உனக்கு, நீயே சாப்பிடு என்று சொல்லி தழைய சமர்ப்பிச்சோன்னா திருப்தியா சாப்பிட்டு போறான் பெருமான். ஒரு ஆண் கையால சாப்பிட்டா அவனுக்கு என்ன, பெண் கையால சாப்பிட்டா அவனுக்கு என்ன கேட்டா, தளி பண்றவா கையால சாப்பிட்டா நாளை எப்படி பண்ணணும்னு சொல்லவான முடியும், இவர் பண்ணதை சாப்பிட்டான்னு நம்மளால என்னமா சொல்ல முடியும். இப்போ அதனால பண்ணுவது ரெண்டு வகை உண்டு. எது இப்ப முக்கியம்னா, நமக்கு லட்சியம் இருக்க வேண்டியது பண்ணாம இருக்க மாட்டோங்கிறதுல குறிக்கோள் இருக்கணும். எல்லாம் இந்த கேள்வி எல்லாம் பல பேர் வந்து கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப இப்படி கேட்டு கேட்டு இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து பண்ணாம இருக்கிறதுக்கு வழி தேடுவா. இது பல பேர் மனசுல கேள்வி கேட்கச்சே இருக்கும், ஆரையும் குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக அப்படி சொல்ல வரல. இருக்கிற நிர்பந்தத்துக்கு நடுவுலே இதை கேட்போம், எப்படி ஸ்திரீக்கு இல்லேன்னு சொல்றாரா பார்ப்போம், இல்லேன்னு விட்டா இல்லேன்னு பண்ணலாமேன்னு ஆந்தனையும் விளக்கறதுக்கே கேள்வி வருமே தவிர பண்றதுக்கு கேள்வி கேட்கவே மாட்டான். நம்ம முடிந்த வரைக்கும் பண்ணுவதற்குத்தான் கேள்வி கேட்கணும். ஆக ஸ்வயம் அபியர்ச்சனம் செய்வ, பெருமாளுக்கு திருவாராதனமோ அவனுக்கு போனகத்தை கண்டுரளை பண்ணுவதோ பிரதான கைங்கேற்றம் ஒரு பக்தனுக்கு. இதை மூணாவது தெரிவித்தான். 4வது ரொம்ப முக்கியம், மதர்த்தே டம்பவர்ஜனம். என்னிடத்தே டாம்பீகம் காட்டவே காட்டாதே, இதை நேரம் சொல்லிட்டான் கண்ணனுப்போ. என்னிடத்துல தாம்பீகம் காட்டாதேன்னு சில பேர் நான் கைங்கிரம் பண்றேன், நான் தான் அத்தியனம் பண்ணியிருக்கேன், நான் தான் 4000 சேவிப்பேன், நான் தான் நான் தான் நான் தான் அதுலேயே ஒரு துரபிமானம் வந்துடுறது இல்லையோ. எந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அபிமானம் தொலையணுமோ அந்த விஷயத்தக்கத்த பலத்தாலேயே ஒரு துரபிமானம் வந்துடும். அதுதான் கண்ணன் மதர்த்தே டம்பவர்ஜனம், டாம்பீகத்தை காட்டாதே, வழக்கை கொடுக்கறது எடக்கைக்கு தெரியக்கூடாதுன்னு வாழ இல்லையோ, அந்த மாதிரி கைங்கிரம் பண்ண தெரிஞ்சுக்கணுமே தவிர டாம்பீகம் கூடாது. இங்கெல்லாம் குடல் விளக்கு போட்டிருக்கா, என்ன வெளிச்சமா இருக்கு. இது பல கோவில்களில் போட்டிருப்பா. இந்த கோவிலில் போய் பார்த்தோம்னா வெளிச்சமே தெரியாத கொடுத்தவன் பேரை எழுதி வச்சிருக்கோம். இது எதுக்கு இப்ப இந்த குழல் விளக்கல அவன் பேர் எழுதினா, அது சாப்பில் எழுதியிருக்கும், நீளத்தில் எழுதியிருக்குமா, வெளிச்சமே பாதி தூரம் குறைஞ்சி போடும். அப்ப அவனுக்கு என்ன பண்ண, இப்போ விளக்கு போட்டு இருட்ட வெளிச்சமாக்கணும்னு என்னமா, இல்ல விளக்கல என் பேர் தெரியணும்னு என்னமா, இந்த பேர் தெரியலாப்பில் எழுதியிருந்தா தான் மதர்த்தே டம்பவர்ஜனம். கண்ணன் சொல்றது அதைத்தான். இப்போ என்னிடத்துல தம்பம் காட்டாதே, என்ன இல்லேன்னு நீ எனக்கு கொடுக்க வரேப்போ.
நீ எப்ப டாம்பிகத்தை காட்டலான்னா எங்கிட்ட ஏதோ ஒண்ணு இல்லை, உங்ககிட்ட தான் இருந்தது, கொடுத்து அதனால எனக்கு ஒரு பெருமை வர்றதுன்னு வச்சுக்கோ. கண்டிப்பா நீ தம்பத்தை காட்டு. நீ என்ன கொடுத்த அவாப்த சமஸ்த காமஹா சாஸ்திராடா சொல்லித்து எம்பெருமான் அவாப்த சமஸ்த காமன், இனி நிறைவேற வேண்டிய எந்த ஆசையும் கண்ணனுக்கு கிடையாது, அத்தனை ஆசைகளும் நிறைவேற பெற்றவன். அதனால டம்பத்தை காட்ட வேண்டாம், எந்த விதமான துரபிமானமும் வந்துடவே கூடாது. இன்னைக்கு சொல்ற முல்லிய வாசாம கோச்சர மகாகுண தேசிகாகிரிய புராதிநாத கதிதாக்கில நைச்ச பாத்திரம் மணவாள மாமனிகள் அழகா சாதித்தார். இதே திருவரங்கத்த முதனாருடைய பாசுரத்தை தான் தமிழாக்கிறார். வஞ்சமுக்குறு மொழிய கடக்கும் பெரும் புகழாம், வஞ்சமுக்குறும்பாம் குடியக்கடத்தின்னம் கூறத்தாழ்வான் ஷரண் கூடியவன் பழியக்கடத்தும் ராமானுஜன் புகழ்வாடி அல்லா வழியக்கடத்தல் எனக்கிதியாதும் வருத்தமன்னே. இனி எனக்கு ஒருத்த ஒரு வருத்தமில்லை, கூறத்தாழ்வானுடைய திருவடிகளை பத்தினேன், ராமானுஜர் திருவடிகள் கிடைத்தே தீரும். எத்தனை ஆனந்தமா சொல்லிக்கிறார் திருவரங்கத்த முதனார் கூறத்தாழ்வானுக்கு இருந்த பெருமை என தெரியுமா? சாஸ்திரம் சொல்லித்து வித்யாமதம் தனமதம் திருத்தியோ அபிஜனோமதா. முதல்ல மதம் பிடிக்கணும், எல்லாம் மதாவலிப்தர்கள். பெரிய ஆணை, ஒரு ஜீவாத்மாவும் ஒரு ஆணை, யானைக்கு மதம் கொட்டு மொழியோ அதை போலதான் நாமும் மதம் பிடித்து திரிகிறோம். முதல் மதம் வித்யா மதம், நிறைய மெத்த படித்திருக்கிறேன்னா தலைக்கணை ஏறியே போடும். அடுத்தது தனமதம், பணங்காசு நிறைய இருந்தா இன்னும் தலைக்கணை ஏறும். திருத்தியோ அபிஜனோமதா மதம், இவன் பிறந்த குலம் வசந்ததா இருந்துருத்துனா, நான் பிராமணன், நான் பிறந்தேன் இந்த குலத்துல பிறந்தேன் அந்த குலத்துல பிறந்தேன், மெத்த படிச்சிருக்கேன் நிறைய சம்பாதிக்கிறேன், அழகு வேற ஒண்ணு ஆபிரூபியம்னு சொல்ல முடியும். ஆபிஜாத்தியம் ஆபிரூபியம் வித்யா மதம் தன மதம், இந்த மதம் எல்லாம் சேர்ந்து ஒத்தனை பிடிச்சு ஆட்டும். ஒரு குரங்கு இருந்தது, அந்த குரங்குக்கு பைத்தியம் முடிச்சுடுது, அதுவே குரங்கு. நின்னவானுலா நெஞ்சினுடையன்னு குரங்கு நேத்துக்கு நினைச்சா அப்புறம் நினைக்காது, ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துட்டே இருப்போம். குரங்கு காதை அறத்தாலும் இருக்கும், பேனை எடுத்தாலும் எடுக்குங்கிற மொழியோ, இதுதான் குரங்கு. அந்த குரங்குக்கு பைத்தியம் பிடிச்சதான், பைத்தியம் பிடிச்ச குரங்குக்கு தேள் கொட்டிடுத்து, தேள் கொட்டின குரங்கு கள்ள குடிச்சுடுத்து, இந்த நாலு சேர்ந்து பண்ணிடுத்துப்போ, அதுவே குரங்கு. அதுக்கு பைத்தியமும் பிடிச்சு, அதுக்கு தேளும் கொட்டி, அது கள்ளையும் குடிச்சதுன்னா என்ன பாடுபடுத்தும் ஊரே? அப்படிதான் இந்த நாலு மதமும் சேர்ந்து நுடுத்துனா. சாதாரணமாக இந்த நாலும் ஒருத்தங்கிட்ட சேராது, அழகாக இருந்தால் படிப்பு சேராது, படிப்பு இருந்தால் பணம் சேராது, பணம் சேர்ந்தால் இப்போ குலம் சேராது. இந்த நாலும் ஒத்த இடத்துல சேர்ந்து இருந்ததுன்னா அவன் படுத்துகிற பாடு ஊர் தாங்கவே தாங்காது. அந்த நாளும் இருந்த மகாச்சாரியர் தான் குறத்தாழ்வான். ராமானுஜருக்கு நேரே சச்சிஷராக இருந்தது கூரங்கிற திவ்யதேசத்திலே. இந்த கூரத்தில் ராத்திரி வேளையிலே பாகவத ததி ஆராதனை நித்தியம் ஆயிரம் பேருக்கு பண்ணுவரான். அத்தனை தனசுவாமி கூரத்தாழ்வானுக்கு ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரேபியா நம உக்தி மதீமகி எதுக்தய ஸ்திரீகண்டே யாந்தி மங்கள சூத்திரத்தாம். ராத்திரி வேளையில கதவை சாத்துவாளாம், இந்த சுவாமி திருமாளிகையில் இருக்கிற கதவில் இருக்கிற மணி அசையுமா, அந்த மணியினுடைய ஓசை பெருந்தேவி தாயாருடைய திருச்செவியில் போய் இடிக்குமா. 10 மைல் இருக்கு காஞ்சிபுரம், எங்க இருக்கு கூரம், எங்க இருக்கு, இங்க இருக்கிற கதவின் மணி ஓசை அவ திருச்செவியில் இடிக்கணும்னா எவ்வளவு பெரிய மணியா இருந்திருக்கணும், எத்தனை பெரிய கதவு, எத்தனை பெரிய திருமாளிகை, எவ்வளவு தனசுவாமி கூரத்தாழ்வானுக்கு. பெருந்தேவி தாயார் தேவ பெருமாள் கேட்பறான், யாரோ தான் ரொம்ப செல்வந்தனா இருக்கார் போல் இருக்கே, பெரிய மணி ஓசையெல்லாம் கேட்கறது ஏன்னு இவ கேட்பறான். ஆச்சரியம் தேவ பெருமாள், செல்வத்துக்கே அபிமானினி தேவதனி, நீ பார்த்து ஒத்தனை செல்வந்தம்னு கொண்டாடணும்னா நிஜமாவே செல்வந்தனாத்தான் இருக்கணும். சொல்லிட்டியோல்லையோ, இப்ப மாத்திருடையனுட்டான் தேவ பெருமாள், அவன் காத்துட்டு இருக்கிறது இந்த வாய்ப்புக்கு தானே. இப்போ நீ பார்த்து ஒத்தனை செல்வந்தன் சொல்லிட்டியா, இனி என்ன நடக்கிறதுன்னு பாருன்னுட்டு. அப்பதான் கூறத்தாழ்வான் அழைத்து அனுப்பித்தானாம், பெருந்தேவித்தாயா பார்க்கணும்னு சொல்ல ஆழ்வான் வந்தார், தேவ பெருமாளை சேவித்தார், மேற்கொண்டு ராமானுஜரை எல்லாம்னு விட்டு போனார்னு சரித்திரம். ஆழ்வான் தன்னுடைய சகல சொத்தையும் துறந்தார், எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டார், இனி ராமானுஜரை சென்று கிட்டுவோம்னு அவர் இருந்த இடத்தேற புறப்பட்டார். ராத்திரியில காட்டு மார்க்கமா போயிட்டு இருக்கா, போயிட்டு இருக்கச்சே ஆண்டாளுங்கிற பத்னி, அவ கொஞ்சம் பயப்பட்டாளாம், கொஞ்சம் தங்கிட்டு வேணா கருத்தால கிளம்பி போகலாமான்னு. அழ்வான் சிரித்தாரா, ஏதோ மடியில கட்டின்னு வந்திருக்கே போல் இருக்கு, இல்லைன்னா எதுக்கு பயப்பட போற, இப்போ மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இருக்க போறதில்லை, என்ன குழந்தையே காட்டுன்னார். தேவரே நித்தியம் சாப்பாடு அமுதி செய்கிற ஸ்வரண பாத்திரம் கிண்ணியை மட்டும் கொழுந்தேன், எதை தொலைச்சுட்டாலும் ஒரு பத்னி கணவன் சாப்பிடற பிராத்தத்தை விட்டுடுவளா, அதுவும் இத்தனை பணக்காரரா இருந்து அது ஏக போகத்தோட வாழ்ந்தவர், அவர் போய் நாள்லேருந்து மண் பாத்திரத்துல சாப்பிட்டா அவளால பார்த்துட்டு இருக்க முடியாது, ஒரு தங்க கிண்ணியை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கா அவள். சிரிச்சார் ஆழ்வார், இத்தனையும் தொலைச்சு ராமானுஜர் திருவடிகளே சரணம்னு போயிட்டு இருக்கோம், இந்த தங்க பாத்திரம் ஒண்ணுதான் கண்ண பட்டது போல் இருக்கு, என் அதையும் பிடிங்கு தூர வீசி எறிந்து சென்றார் சுவாமி திருவடிகளுக்குன்னு சரித்திரம். இந்த ஆழ்வானுடைய சரித்திரம் ஒன்றை பார்த்தாலே
டம்பவர்ஜனம் என்னான்னு தெரிஞ்சுடலாம். மதால வித்தர் மதாவலிப்தர்களாக ஏதேதோ தனமதத்தோட வித்யா மதத்தோட இருந்து பிரயோஜனம் இல்லை. இதை கொலைத்தாத்தான் கண்ணனுடைய அனுகிரகமே நமக்கு கிடைக்கும். இது இருக்கிற வரைக்கும் கிட்டக்கு அவனோட நம்மளை நெருங்க விடவே விடாது. இது ஏதோ பெரிய தெர போட்டுடும். இவன் போய் என்னிடத்தில் அபிமானம் காட்டுறானே, எனக்கு இருக்கிற சொத்தென்ன, இவனுக்கு இருக்கிற சொத்தென்ன, நான் ஈஸ்வரன். இவன் நினச்சிக்கிறான் ஈஸ்வரோகம் போகி ஆட்யா அபிஜனவானஸ்மி, தானே ஈஸ்வரனுமா. ஆழ்வார்கள்லாம் அழகாக வியாக்கியானம் பண்ணி காட்டினான், இந்த சின்ன எறும்பு இருக்கும் இல்லையோ அதுக்கு தகுந்த அபிமானத்தில் அதுவும் தலையை தூக்குமா. பிரம்மாவுக்கு இருக்கிற அபிமானத்த அளவுக்கு அவரும் தலையை தூக்குவனா. இதைத்தான் பிரம்மா முதல் பிபீலிகாவரைன்னு எழுதுவா. இந்த சின்ன எறும்பு கூட தலையை தூக்குறது, அதுக்கு இருக்கிற தலை வரைக்கும் அது தூக்கிறது இல்லையோ, அதுக்குன்னு ஒரு துரபிமானம் வந்துடுறது இல்லையோ. அபிமானம் தொலைங்கணும், தம்பம் தொலைந்தே தீர வேண்டும். என்ன கைங்கினம் பண்ணாலும் தம்பத்தை காட்டுவதே கூடாது, வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியக்கூடாது. பக்தன் முதல்ல வெளியில ரொம்ப பேசிக்கவே மாட்டான், வார்த்தை குறைச்சலா இருக்கும், செயல் அதிகமா இருக்கும். அதுதான் பக்திக்கு இருக்கிற லட்சணம். மதர்த்தே டம்பவர்ஜனம். நாலு விஷயம் பார்த்துருக்கோம் இப்போ. மத் பக்தஜன வாத்சல்யம், பூஜாயாஞ்ச அனுமோதனம், ஸ்வயம் அபியர்த்தனம் செய்வ, தானே அர்ச்சனமும் பண்ணணும். அழ்வார் காலை மாலை கமலமலரிட்டு நீர், கார்த்தால சாயங்காலம் மாறாம கமல புட்பத்தை கொண்டு போய் திருக்கண்ணபுர சௌரி பெருமாள் திருவடியில சேர்ப்போன்னு விட்டார். நம்ம உட்கார்ந்துருக்கிறது இப்ப மேல வீட்டுல, பாசுரம் கீழே வீட்டை பத்தி. மேல வீடுன்னு ஸ்ரீரங்கத்துக்கு சம்பிரதாயத்தில் திருநாமம், கீழே வீடுங்கிறது தான் திருக்கண்ணபுரத்துக்கு திருநாமம். அந்த திருக்கண்ணபுரத்து தான் மாலநன்னி தொழுதெழுமிரோ வினகட காலமாலை கமலமரட்டிரின் வேலமோதல் முதல் ஷூ திருக்கண்ணபுரம்னு சாதித்தார் நம்மாழ்வார் 9-ம் 10 கடைசி பதிகத்தில். காலை மாலை கமலமலரிட்டு திருவாராதனம் பண்ணணும், அது ஸ்வயம் அபியர்த்தனம் செய்வ. மதர்த்தே டம்பவர்ஜனம், கைங்கிடத்தில் எங்கிட்ட டாம்பீகமே காட்டாதே. அடுத்து தெரிவிக்கிறான் மத் கதாசிரவணே பக்தி, என் கதையை கேட்கறதுல நல்ல பக்தி இருக்கணும். நிறைய பெருமானை பத்தி கதை சொல்றோம் இல்லையோ, இந்த கதையை கேட்கணுமா. இன்னைக்கு தேதியில என்ன கேட்பாள்னா, சுவாமி தத்துவார்த்தம் இருந்தா சொல்லும். இந்த கதையெல்லாம் சொன்னா எங்களுக்கு அதெல்லாம் பெருசா இச்சமில்லை, ஏன்னா நாங்களாம் ரொம்ப நன்னா படிச்சவா, இளைஞர்கள் முற்போக்குவாதிகள். அதனால நீங்களாம் கதையே சொல்லி தெரியலாம், புராண கதை தள்ளி விட்டுடணும் இல்லையோ. புராணம்னாலே புறா அபி ந புறா அபி நவம் புராணம்னு சொல்லுவா. பழசா இருந்தாலும் புதுசு புதுசான அர்த்தத்தை கொடுக்கும், இன்னிக்கேத்தாப்பல கருத்துக்களை கொடுக்கும். அதனாலதான் அதுக்கு புராணம் புராணம்னே பேர். எம்பெருமானு ரொம்ப பழையவர் தான், விட்டுடலாமே, அவர் தான் எத்தனையோ நாளா சேவிச்சுட்டு இருக்க முடியல, அவர் பழையவர்னு விட்டுடுறமா. நித்தியம் அப்பொழுதுக்கு அப்பொழுது என் ஆறாமுதன்னு போய் நிக்கிறமா இல்லையா. புராண கதைகளும் அதே போலத்தான். எம்பெருமானுடைய கதையை கேட்க கேட்க நாம் நடந்து கொள்வதற்கு அது வழிகாட்டியாக அமையும். அது ஒரு கைவிளக்காக இருக்கும். என்னத்துக்கு இதிகாசத்தையும் புராணத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ராமன் கதையை பார்த்தா நேர்மை தெரிஞ்சுக்கலாம், கண்ணன் கதையை பார்த்தா கீதை சொன்னபடி கர்மயோகத்தை எப்படி பண்ணணும், வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அவதார கதையிலேருந்து ஒன்னொன்னு நாம எடுத்துக்கலாம். இப்ப நரசிம்மம்னு கேள்விப்பட்டோம்னா, ஒரு அடியானுக்காக என்ன வேணும் செய்வன் எம்பெருமான், எங்கு கை காட்டினாலும் வருவான். நரசிம்மனை பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கரவமாட்டுக்கு பின்னாடி கூட போறானே, நம்ம பின்னாடி வரமாட்டானா. கண்ணனை பார்த்தா தெரிஞ்சுப்போம். ஒரு சீதைக்காக பட்ட பாடு ராமன் எத்தனை, நமக்காகவும் ராமன் படுவன். ராமனை பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம். வாமனமூர்த்தி தன்னை அழித்து கொண்டாலும், தன் நெடிய உருவத்தை சுருக்கி கொண்டாலும், ஒரு அடியவனுடைய சொத்தை மீட்டு கொடுக்கறதுக்காக நடந்தானே வாமனமூர்த்தி, எனக்காகவும் நடப்பன். பார்த்தா தெரிஞ்சுப்போம். ஒரு அவதாரத்தினுடைய கதையை கேட்டாலும் ஒரு ஒரு கருத்து நம்ம மனசுக்கு படுற சொல்லியோ, அந்த கருத்தை கொண்டு ஈஸ்வரனிடத்துல நம்பிக்கையும் பிறக்கும், நாம் வாழ்வதற்கு வழியும் கிடைக்கும். கண்ணன் எப்படி நடந்து காட்டினான்னா நாம வாழறதுக்கு வழி, அதை மட்டும் எடுத்துடுவா. கண்ணன் எப்படி நடந்து காட்டினா நாம வாழறதுக்கு வழின்னா, சுவாமி கண்ணன் தேடினார், கண்ணன் போய் சொன்னான், கண்ணன் 16108 பேரை கல்யாணம் பண்ணிட்டார், அவரை மட்டும் பின்பற்ற இந்த 9 அவதாரத்தை விட்டுடும். அதெல்லாம் நமக்கு சரியா வரல, கிருஷ்ணாவதாரம் மட்டும் நமக்கு சரியா இருக்கு, ஏன்னா அதை மட்டும் பத்த ஆரம்பிப்பா. அதே கண்ணன் பண்ணின எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சா இத்தையும் சேர்த்து நாம பண்ணலாம். சங்கராச்சாரியர் வழியில போயிருந்தார், 60 சுராபானம் எடுத்து கொடுத்தா, பெரிய கல்லு, இந்த கல் எடுத்தார், கெடுகிட்டு மடக்க மடக்கம் குடிச்சார், திருப்பி கொடுத்துட்டார். பக்கத்துல இருந்த விஷயம் இவர் என்ன கல் குடிக்கிறார் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தா. 10 போச்சு, எக்க எரிச்சு வியாபாரம் பண்றோம் ஒருத்தன், இந்த எக்கு அப்படியே கொந்தளிச்சுட்டு இருக்கு உலைக்களத்திலே, அதை பாத்திரத்தோட எடுத்து சங்கர இடத்துல கொடுத்தான், வாங்கினார், குடிச்சுட்டார் அத்தையும். அப்பதான் பக்கத்துல இருந்துவா தெரிஞ்சுண்டா, இந்த கொதிக்கிற எக்க குடுக்கிற சாமர்த்தியம் இருந்தா கள்ள குடிக்கிற சாமர்த்தியம் இருக்கலாம். நம்ம முதல்ல இருக்கிறத மட்டும் குடிக்கணும்னு தோன்ற செய்தவர, எக்கு கொதிச்சுட்டு இருக்கிறச்சே குடிக்கிறதுக்கு நம்மளால முடியறதா. ரெண்டும் அவ பண்ற எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சா தான் சிலதை பண்ணணும், நமக்கு வேண்டிய சிலதை பண்ண மட்டும் பண்ணணுங்கிறத நாம எடுத்துக்கவே கூடாது. அவதாரங்களுடைய கதையை கேட்டோம்னா அதனால நடப்பதற்கு நமக்கு வழி தெரிந்து போகும். இப்ப ஸ்ரீராமாயணம் இவ்வளவு பெரிய கதை சொல்றோம், எத்தனை நாள் வேணா சொல்லி முடிப்போமே. கடைசியா ஏறினார் உபன்யாசகர் வண்டி ஏறார், 1 ஸ்ரீமத் ராமாயணம் உபன்யாசம் முடிஞ்சு போச்சு, வண்டி ஏறார். நடத்தினவன் கிட்டக்க போய் கேட்டான், சாமி நீர் நன்னத்தான் சொன்னீர், நானும் ஆதாரத்தோட கேட்டேன்,
மந்தமதி, ஒன்றும் உள்ளுக்குள்ள நிற்கலை. சுருக்கமாக வண்டி கிளம்புறதுக்குள்ள ஒரு 100 நிமிஷத்துல ஸ்ரீராமனை சொல்லிட்டு போம்னா, அவர் சொன்னார் 3 நிமிஷம் எதுக்கு, 30 வினாடியில் சொல்லிடுறேன்னார் அவர். யாந்தி நியாய பிரவருத்தசிய திரியஞ்சோபி சகாயத்தாம் அபந்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி. முடிஞ்சு படுத்து ஸ்ரீராமானுட்டார் அந்த உபன்யாசகர். யாந்தி நியாய பிரவருத்தசிய நல்வழியில் நேர் வழியில் ஒருத்தன் நடந்தான்னா குரங்கு கூட ஒத்தாசை பண்ணும், தப்பான வழியில் ஒருத்தன் போனான்னா கூட பிறந்த தம்பியை விட்டுட்டு போடுவான். இவ்வளோதான் ஸ்ரீராமாயணம் போயிட்டுவான்னுட்டார். நேர் வழியில் ராமன் நடந்தானா குரங்கு கூட ஒத்தாசை பண்ணித்து, தப்பு வழியில் ராவணன் நடந்தானா கூட பிறந்த விபீஷணனே விட்டுட்டு போயிட்டான். இதுக்கு மேலே என்ன இப்போ ஸ்ரீராமாயணத்தில் 24,000 ஸ்லோகத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆ, எந்த ஒரு சின்ன விஷயத்திலேருந்து அற்புதமான கருத்துக்கள் நாம் பெற்றுவிடலாம். ஒரு திரௌபதிக்காக கண்ணன் பட்ட பாடு என்ன, அர்ஜுனனுக்காக கண்ணன் பட்ட பாடு என்ன, ஒரே காரணம் என்ன, விஸ்வாசம். கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக, கண்ணனேன்னு விஸ்வசித்தார்கள் இல்லையோ, மகாவிஸ்வாசம் வரணும்னா அவன் கதைகளை கேட்டே ஆகணும். வாழ்க்கைக்கு வழி தெரியணும்னா அவன் கதைகளை கேட்டாகணும். இந்த கதை கேட்க ஆரம்பிக்கச்சே தான் கொஞ்சம் கட்டப்படுறாப்புல இருக்கும். வந்து உட்காந்துனுட்டோம்னா அப்புறம் பகவானுக்கு எப்படி காதை வாங்கிக்கணும்னு தெரியும். முதல்ல மட்டும் நாம் கொஞ்சம் அவன் இடத்துல ஆபிமுக்கியத்தோடு போய் உட்காரணும். இந்த வந்து மட்டும் பழக்கப்படுத்தினுட்டு பாருங்கோ, அப்புறம் இது இல்லாத இருந்தால் ரொம்ப கட்டமாக இருக்கும். அவன் கதையை கேட்டு கேட்டு மட்டும் காது பழக்கப்பட்டுவிடுதுன்னா கண்ணனே தெரிவிக்கிறான், மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. அர்ஜுனா மச்சித்தாக, என்னிடத்திலேயே சித்தத்தை வச்சிருக்கா. மத்கத பிராணாக, பிராணனையும் எங்கிட்டயே வச்சுட்டா. போதையந்த பரஸ்பரம், என் கதையை ஒருத்தன் அவனுக்கு சொல்கிறான், என் கதையை அவன் இவனுக்கு சொல்கிறான். இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிறாரா. இந்த கதாலாபத்தால் ரொம்ப ஆனந்தப்படுறா அர்ஜுனா. என்னை பற்றி பேசி பேசியே பொழுதுபோக்கி விடுறான்னா, குலசேகராழ்வார் சதித்தார், ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வண்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் திருமுத்தம் சேரி செய் தொண்டர் சேவடி செழும் சேரி என் சென்னிக்கணிவனே. குலசேகராழ்வாரோட அழகான பாசுரம். என் நெத்திக்கு திலக்கம் இட்டுக்கிறதுக்கு ரொம்ப நாளாக தேடினே சூரணம், கிடைக்கல. இப்போ கிடைச்சுடுது. ஸ்ரீரங்க வீதியிலே ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருந்தாலும், இது மணற்பாங்கான ஊரோல்லியோ, எங்கே பார்த்தாலும் மணல் கிடைக்கும். ஒருத்தர் வராக சரித்திரத்தை இவருக்கு சொன்னார், அவர் பதிலுக்கு திருவிக்கிர சரித்திரத்தை இவருக்கு சொன்னார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டா, யோ பன்றியா பிறந்தானா நம்ம காப்பாற்றுறதுக்காக, இவர் அழறார். ஒண்ணுமில்லாத பிரம்மச்சாரியா நடந்தானா நித்திய கிரகஸ்தன் நமக்காக, அவர் அழறார். ஒருத்தருக்கொத்தர் கண்லேருந்து இப்போ பொன்னி ஆறு, காவேரி பொன்னி இல்லையோ, இந்த பொன்னி கண்லேருந்து கரகரான்னு கொட்டித்தான். அது கீழே பட்டு ஏற்கனவே திவ்யதேசத்தில் பெருமாள் எழுறது கோலம் வேற போட்டு வச்சிருக்காளா, கோலம் ஒரு பொடி, மணல் ஒரு பொடி, இவருடைய தண்ணீர் மூணு சேர்ந்து சகதி ஆயிடுதான். ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பார்த்தார், அந்த சகதி தான்னா என் நெத்தி கட்டுகிற திலக்கம் என்று தனக்கு இத்தனாளா தேடி இந்த திலக்கத்தை முடிவு பண்ணினாராம். ஆக ஒத்தருக்கொத்தர் கதையை பேசுறதுனால எத்தனை ஆனந்தப்படுகிறான். மச்சித்தாக மத்கத பிராணாக, கதை கேட்கச்சே கட்டமா இருக்கும். பரீட்சித்துக்கு 7 நாட்களுக்குள்ள அத்தனை 12 ஸ்கந்தங்களையும் ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகம் 12 ஸ்கந்தத்தை சொல்லி முடிச்சாகணும். கிடுகிடுன்னு சொல்லிட்டு வந்தார். 9வது ஸ்கந்தம் கடைசியில் கிருஷ்ணாவதாரத்தை சுருக்கமாக ஒரே ஸ்லோகத்தில் சொன்னார், முடிஞ்சு கொடுத்துட்டார் பரீட்சிடத்தை. பரீட்சத்துக்கு ரொம்ப வருத்தம், யார் யார் அவதாரத்தை பற்றியோ இத்தனை விஸ்தரமாக உபன்யாசம் பண்ணிட்டு நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே கண்ணனுடைய திருவடி பலத்தாலே, என் பாட்டனார் அர்ஜுனாதிகள் ஜெயித்ததே கண்ணன் திருவடி பலத்தாலே, அதை போய் இவ்வளவு சுருக்கிவிட்டீரே, உமக்கு ரொம்ப வஞ்சனை அதிகம் சொன்னான் பரீட்சித்து சுகர் இடத்தே. சுகர் திருப்பி கேட்டார், நீ ராஜா பரீட்சித்து, உனக்கு சுத்து திருட்டு பீடைகள்லாம் அதிகமாக இருக்கும், பசி தாகம் நிறையா உனக்கு இருக்காதா, அதனால தான் நிறுத்தினேன் கொஞ்ச நாழி, ஏன்னா கேட்டுட்டே இருப்பா. கொஞ்ச நாழி ஆகிடுது, இப்போ கிட்டத்தட்ட 2 மணி நாழி ஆயிடுது. இன்னொரு 1/2 மணி சொல்லலாமா, இன்னொரு 1 மணி சொல்லலாமா, சொல்லிட்டு இருக்கலாம், 10:30 வரைக்கும் சொல்லிருந்தாலும் அப்படி கொஞ்சம் நெளிய ஆரம்பிச்சிருவா. ஏன்னா தூக்கம் கண்ணை இழுக்க ஆரம்பிக்கும், பசி காயத்தை பிடுங்க ஆரம்பிக்கும், தாகம் தொண்டை இழுக்க ஆரம்பிக்கும். ஒரு வேளை காத்தடிக்கிறாப்புல இருக்கே மழை வருமோ அப்படின்னு திரும்ப பார்க்குறாப்புல இருக்கும். இது இத்தனையும் நமக்கு பண்ண ஆரம்பிக்கும். நமக்கே இந்த பாடுனா பரீட்சித்து ராஜா எத்தனை சுகுமாரமாக இருந்திருப்பான். அதனால தான் தெரிவித்தார் சுகாச்சாரியர், அதுக்கு தான் நிறுத்தினே போய் சாப்பிட்டுவான்னார். பரீட்சித்து பதில் என்ன சாதித்தான் தெரியுமா, பிபந்தம் தன் முகாம் போஜாது சுத்தம் ஹரிகதாமிருத்தம், உன்னுடைய திருமலர்ந்த அழகான திருவாய், அந்த திருவாயிலேருந்து ஹரிகதைங்கிற அமிர்தத்தையே சாப்பிட்டுட்டேனே, இதுக்கு மேலே எந்த சாப்பாடு பசி தாகத்துக்காக நான் போக போகிறேன், நீர் சொன்னதே போரும் நான் கேட்டதே போரும், இதுக்கு மேலே இன்பமே வேண்டாம்னுட்டான். அகமத் கதாசிரவனே பக்தி, அவன் கதையை கேட்பதிலே பக்தி இருக்கணும். ஜனமேஜேன்னு ஒரு ராஜா வைசம்பாயனர்னு ஆச்சாரியன், இந்த வைசம்பாயனர் பாரத கதை முழுக்க ஜனமேஜயனுக்கு சொல்லி ஆகணும். நடையா நடந்தார் அவன் ராஜா. இந்த 18 பருவம் 1.5 லட்சம் ஸ்லோகம்னாலே அவன் ஓட ஆரம்பிச்சுட்டான். இதோ 10 ஸ்லோகம் இப்போ 2 நாள் வைக்கிறோம், பக்தினா வந்து கேட்பா, 3 நாள் வைப்போம், போனா பொறுத்து ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவினா ஏதோ தெரிஞ்சுக்கலாம், வந்து கேட்டுடுவா.
சாமி ஒரு ஒரு வருஷம் பகவத் விஷய காலக்ஷேபம் பண்றதா இருக்கும், கொஞ்சம் வரலான்னு கேட்டா அப்ப தெரியும் எத்தனை பேர் வரான்னு. யாரும் வந்துடவே மாட்டாப்ப. இது சீக்கிரம் அவசர அடியில உன்னை தெரிஞ்சு போடுறதுன்னா எல்லாருக்குமே ஆசை தான். இப்போ உன்னே காலக்ஷேபம் சொல்ல நம்ம பாரதத்தை சொல்ல போறேன்னா கேட்கறதுக்கு யாருக்கு ஆசை இருக்கும்? வாண்டாம் வாண்டாம் மாட்டே மாட்டேன்னா ராஜா. கடைசியாக வர சொன்னார் ஒரே ஒரு பருவா மட்டும் சொல்லட்டுமா, 18 பருவம் வேண்டாம் ஒன்று சொல்கிறேன்னார். அதுக்கு நாழி இல்லைன்னு தான் ஜனமேஜயன், வேண்டாம் ஒரு அத்தியாயம் சொல்கிறேன் முடியாதுன்னா ஒரே ஒரு ஸ்லோகம் அதை மட்டும் என்ன சொல்ல விடு. நான் இவ்வளோ பெரிய ஞானி இல்லையா, நான் சொல்கிறது எனக்காகவான ஒரு ஸ்லோகம் கேடுனா போனா போகிறது ரொம்ப நிர்பந்தப்படுத்துகிறார். உட்காரும் சொல்லுன்னுட்டான் ராஜா. அவர் ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு போனார். ஒருத்தன் சுயோதனன் ஒருத்தன் தசானனன், ரெண்டு பேரும் கோக்ரஹணத்திலேயும் வனபங்கத்திலேயும் எதிரிகளுடைய பிரபாவத்தை பார்த்திருந்தும் மறுபடி யுத்தத்துக்கு வந்தார்களே மூடாத்மாக்கள், ராஜன் சொல்ல வந்த கடன் முடிஞ்சு போடுத்து நான் போயிட்டு வரேன்னார். அவர் இவ்வளவுதான் சொன்னார். சுயோதனன் தசானனன் கோக்ரஹண காலத்திலும் வனபங்க காலத்திலும் எதிரியனுடைய வைபவத்தை பார்த்திருந்தும் மறுபடியும் யுத்தத்துக்கு வந்தார்கள் அறிவிலிகள், நான் போயிட்டு வரேன்னார். இவன் மெதுவாக கேட்டான் அடுத்தது என்னமோ ஒரு ஸ்லோகம் ஒண்ணுமே புரியாது ஒன்று சொல்லிட்டு போயிருப்பேன். யாரது சுயோதனன் ஆறது தசானனன் ஆர் எதிரி கேட்டான் இந்த பெரியவன். அவர் சமாதானம் சொன்னார், சுயோதனன் தான் துரியோதனன், தசானனன் தான் ராவணன், ராவணனுக்கு விரோதி ராமன், அதே போல ஹனுமதாதிகள், சுயோதனனான துரியோதனனுக்கு விரோதி பஞ்சபாண்டவாள், பஞ்சபாண்டவாளுடைய வைபவத்தை கோக்ரஹண காலத்திலே அஜ்ஞாத வாசத்திலே பசுமாடு கன்றுகளை பிடித்து இழுத்துன்னு போக முற்பட அப்ப அர்ஜுனனுடைய வில்லனுடைய பிரபாவத்தை பார்த்துட்டான் துரியோதனன், மறுபடியும் சண்டைக்கு வந்தானே அறிவிலி அடிபட போறோம் நன்னா தெரிஞ்சே வந்திருக்கான். அதே போல வனபங்கம் ஹனுமான் மாருதியால் சுடுவித்தானுன்னு அசோகவனத்தை எரித்தார் இல்லையோ, லங்கையே எரிச்சுட்டாரே. இந்த எரித்த காலத்துல ராவணனுக்கு ஹனுமத் பிரபாவம் தெரிஞ்சுபடுது. ஒரு தாசனுக்கே இத்தனை ஏற்றம் இருந்தா சுவாமிக்கு எத்தனை இருந்திருக்கும்? புரிஞ்சுக்காம மறுபடியும் சண்டைக்கு வந்தானே அறிவிலி, நான் போயிட்டு வரட்டமா ராஜன். அவர் இப்ப இவன் அடுத்த கேள்வி கேட்டான், என்ன பகைமை என்ன துவேஷம் துரியோதனனுக்கும் பஞ்சபாண்டவாளுக்கும், என்ன துவேஷம் ராமனுக்கும் அந்த ராவணனுக்கும் ராமனுக்கும் கேட்டான். அதைத்தான் நான் அப்போலேருந்து சொல்றேன் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ கேட்ட மாட்டேனியே. 18 பருவாக்களையும் உட்கார்ந்து சொல்லி முடிச்சுட்டார். அதற்குன்னே 4,00,000 ஸ்லோகம் திரும்பி பார்க்கல ராஜா அத்தனை கதையும் கேண்டான். கடைசியில் சொன்னார், தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரத ரிஷப எதிஹாஸ்தி ததன்யத்ர என்னே ஹாஸ்தி நதத்வசித் மகாபாரதம் பாரத பஞ்சமோ வேதா. அத்தனை அர்த்தத்தையும் சொல்லிட்டேன், 4 புருஷார்த்தங்கள்னு சொல்லுவோம் இல்லையோ, தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் 4 சொல்லி முடிச்சுட்டேன் உனக்கு. இப்ப கேட்கறேன் ராஜன், உனக்கு 4 எது சிறந்த புருஷார்த்தமா தோன்றது? திருவரங்கத்து முதனார் சாதித்தார், சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவன் அன்கென்பர் கண்ணனுக்கே அமது காமம் அறம் பொருள் வீடு இதற்கென்னுரைத்தான் வாமனன் சீலன் இ ராமானுஷன் என்று ராமானுஷன் உத்தந்தாதி அழகான போஷரம். சேமனல் வீடு பொருள் தர்மம் சீரியனர் காமம் தர்மார்த்த காம மோட்சங்கள்னு சொல்ற முடியும் அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 4 எது உன் அபிப்பிராயப்படி புருஷார்த்தம்னு கேட்டார். ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுன்னா ஜனமேஜயன் யோசிச்சு பார்த்தான், யோசிச்சுட்டு இந்த 4 ஒன்ன சொல்லணும் இல்லையோ. அவன் பதில் சொன்னான், எனக்கு இந்த 4 புருஷார்த்தமா தெரியல. வைசம்பாயனரே நீர் இப்படியே சொல்லிண்டே இருக்கணும், நான் இப்படியே கேட்டுட்டே இருக்கணும், இதுக்கு மேல எனக்கு புருஷார்த்தம் வேற ஒண்ணுமே படலை. ஆஹ், சதாச்சாரியன் ஒருத்தர் உபதேசம் பண்ணினால் அவன் என்னைக்கோ புராண காலத்துல சொல்லிட்டு போனான், இது உண்மையா இருந்திருக்கணும்னா ராமானுஜர் காலத்திலே அவர் சொல்லிண்டே இருந்திருக்கணும், அவர் சிஷ்யாள்லாம் கேட்டுட்டே இருந்திருக்கணும், இதுக்கு மேல என்ன இப்போ ஒரு பலத்தை நாம பெற்ற போறோம்? ஒரு மகாச்சாரியன் இருந்து உபதேசிக்க வந்தால் அவன் சொல்றத கேட்கறது அவன் கதாசிரமணிய பக்தி. இத கண்ணன் அழகா சாதித்தான் கருட புராணத்தே, இது 5வது லட்சணம். மத் கதாசிரவணே பக்தி, என் கதையை கேட்கறது நிறைய பக்தி இருக்க வேணும். அடுத்தது கேட்டு அவனுக்கு என்ன நிலைமை வரணும் தெரியுமா? ஸ்வர நேத்திராங்க விக்ரியா, ஸ்வர நேத்திர அங்க, ஸ்வரம்னா பேசறதுக்கு கத்கத ஸ்வரம் வாய் எழும்பாம போடும், நேத்திரம் கண்ணுல இருந்து கண்ணுல ஜலமா கொட்ட ஆரம்பிக்கிறது, அங்க மயிர்கூச்சரிந்து ரோமஹர்ஷணம் ஏற்படுறது. கண்ணனுடைய கதையை கேட்டு அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய அவிகாராய சுத்தாயன்னு சில பேர் உட்காண்டிருப்பான். உபன்யாசம் பண்ணச்சே சொல்றவர் அழப்படாது சிரிக்கப்படாது, கேட்கறவா சிரிப்பு வரைச்சே சிரிக்கணும், அழ வரைச்சே அழணும். அவா ஒண்ணுமே பண்ணாத உட்காண்டிருந்தால பாவம் சொல்ற ஒரு பாடு ரொம்ப கட்டமா போடும். இவனுக்கு என்ன நம்ம இத்தனை சொல்லி பாக்குறோம், ஒண்ணு சிரிக்கிறதா தெரியல, அழறதா தெரியல, கல்லுக்கு சொல்றமா கட்டைக்கு சொல்றமான்னு சந்தேகம் வந்துடும். கொஞ்சம் சிரிப்பா சொல்லச்சே சிரிச்சு அழறதா சொல்லச்சு அழுதாள்னா அவனை பத்தி சிரிச்சு அழப்போறோம். இதுல நம்ம பத்தி சிரிக்கிறதுக்கோ அழறதுக்கோ இல்லை, குடும்பத்தை பத்தி சிரிக்கவும் தேவையில்லை அழவும் தேவையில்லை. ஆனா கண்ணன் எதை பண்ணாலும் நினைத்து நாம அழுது சிரித்தால்தான் அவனுக்கும் பிரீத்தி நமக்கும் பக்தி வளரும். அத ஸ்வர நேத்திராங்க விக்ரியா, ஸ்வரம் கத்கத ஸ்வரமா படுறதான், நான் தழுத்தழுத்து படுறது. காலுமேடா
கண்ணநீரும் நில்லா. அழ்வார் சாதித்தாரோ இல்லையோ, கால் எழ மாட்டேங்கிறது, கண்ணநீரும் நில்லா, பாலாடி நீ கிடக்கும், பண்பையாம் கேட்டேயும், கால் ஆழும், நெஞ்சழியும், கண் சுழலும். நீ கிடந்தாய்னு கேட்ட உடனே என் கால் சுழல் ஆரம்பிச்சுடுறது, கண்ணு சுழல்றது, நெஞ்சு அழிஞ்சு போடுறதே. இனிதர திவலமோத எரியுதன் பரமீதே, தனிகடன் தலசி செய்யும் தாமர கண்ணனென்மான், பனி அரும்பு உதிருமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. கண்கள்லேருந்து பனிபனியா தண்ணீர் கொட்டுறதான் தொண்டடி புழியாழ்வார்கள். என் செய்கேன் உலகத்தீரேன் நம்மளை பார்த்து கேட்டார். குடதிசை முடிய வைத்து குணதிச பாதம் நீட்டி வடதிச பின்பு காட்டி தந்திசை இலங்கு நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணத்துயிலும் ஆ கண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. ரங்கநாதன் சயனித்தான்னா அரவிநனமிஷ மேய மாயனார்னு அழ்வார் போஷம். ரொம்ப மாயமான சயன ரங்கநாதன். என்ன மாயம் திருப்பாண்ணாழ்வார் மேய மாயனார்னு சாதித்தாரே, என்ன மாயம் இப்ப எம்பெருமான் பெரிய பெருமாளுடைய சயனத்திலேன்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு கழிச்சு சயனிச்சுருக்காரா மல்லாந்து சயனிச்சுருக்காரான்னு சொல்லவே முடியாதான். இன்னைக்கு நாமும் போய் சேவிக்கலாம். அவர் நேர மல்லாக்க சயனிச்சுருக்காரா இல்ல ஒரு பக்கம் ஒரு கழிச்சு சயனிச்சுருக்காரான்னு சொல்ல முடியாது. திருப்பாண்ணாழ்வார் பாசரத்துக்கு ஆச்சாரியன் வியாக்கியானம் பண்ணார். திடீர்னு கேட்டான், அது என்ன சுவாமி பெரிய கட்டம் படி, எங்கூர்லயா இருந்தா இந்த கதையை இப்படி சொல்லுவேன், இந்தூரில் சொல்கிறது இன்னும் கட்டம். இப்போ என்ன அங்கே என்ன, இன்றைக்கி ராத்திரி வண்டி பிடிக்கிறேன், நாளைக்கு கர்த்தால ஸ்ரீரங்கத்துக்கு போகிறேன், சேவிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்துன்னு வந்து சொல்கிறோம். நீங்கள் அந்த கட்டம் கூட இல்லை. இப்போ வேணும்னா போய் சேவிச்சுடலாம் பெருமாளே, போய் சேவிச்சுட்டு தெரிஞ்சுன்னு வரேன்னு சொல்கிற அப்புறம் தோணும். அதுக்கு ஆச்சாரியன் அழகாக சாதித்தார், அவன் காட்ட கண்ட திருப்பாணாழ்வாரே தெரியலேன்னு பாடிவிட்டார். நீ நானும் போயா இனிமேல் தெரிஞ்சுன்னு வந்துட போகிற ரங்கநாதன் எப்படி சயனிச்சனான்னுட்டு, அரவிணன் அமைச்சம் மெய்யமாயினார் கிடந்ததோர் கிடை அழகு, நீயும் கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பு ஆசைய. இந்த கிடந்ததை பார்த்து கேள்விப்பட்ட உடனே உருகர் சொல்லிய சேஷசய லோச்சனாமிருத நதீரையா குலிதல் ஓலமானாம் ஆலம்பமிவ ஆமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமஹ. பட்டழக சாதித்தார். பெருமான சேவித்தவுடனே ரெண்டு திருமண தூண்கள் வச்சிருக்கா, மாயோனே மனத்தூணே பத்தி நின்று வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளே. இந்த பெருமான சேவித்தவுடனே உருக ஆரம்பிப்போமா, ஊருகினா எதையான உன்னை பிடிச்சுன்னு தானே நிற்கணும், அதுக்கு தான் ரெண்டு தூண் கட்டி வச்சிருக்கா பெரிய பெருமாள் முன்பாக. வேற எதுக்கோ தூண் இருக்குன்னு பார்க்க வேண்டாம். கீழே ஒரு நாள் அர்த்தம் சொல்லியிருக்கேன், 24 தூண்கள் இருக்கிறது காயத்ரி மண்டபம், உமாபோ ஜோதிரசோ அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்வரோம் 9 கலசங்கள் மேற்கொண்டு வச்சிருக்கா, ரெண்டு திருமண தூண்கள் இருக்கோ இல்லையோ. இந்த மொத்த காயத்தினுடைய அர்த்தம் ஹரிஹி என்ன எம்பெருமானுடைய திருநாமமா, அதில் ஹ ரி என்ன ரெண்டு அக்ஷரம் இருக்கும் இல்லையோ, இந்த ரெண்டு அக்ஷரம் தான் ரெண்டு வாசலாட்டம் காத்துட்டு இருக்கான் திருமண தூண்கள். என்ன காயத்ரியிலே அழகா சொல்லுவார்கள் ஸ்ரீரங்க மகாத்மியத்திலே. அந்த தூணை நாம பிடிச்சுக்கிறதுக்காக சில பேர் வெளியூர்ல இருந்து யாத்திரை வந்துட்டு போவா, அதை கட்டிட்டு பாத்தியா ரெண்டு விரலும் சேர்ந்ததுன்னா நினைச்சுன்னு போனது நடக்கும்னுவா, ஒன்றும் நடக்காது. எந்த நினைச்சுன்னு போறது எதுவும் நடக்க போறது இல்லை, பக்தியோன போனா நடக்குமே தவிர இவன் நினைச்சுன்னு வந்த காரியம்லாம் கை கூட போறதா. ஆக எதுக்கு திருமண தூண்களை வச்சிருக்கா, நாம உருகரைச்சே உருகாம பற்று கொம்பு, அதை பிடிச்சென்று நிக்கிறதுக்காகத்தான் திருமண தூண்கள். ஆஹ் ஸ்வரநேத்ராங்க விக்ரியா கேட்க கேட்க கண்ணும் கண்ணீரும் ஆயிடுறானே, ஆக்லாத சீத நேத்ராம்புகு புலகீகிருத காத்திரவான் சதா பரகுணா விட்டா திரட்டவியா சர்வதேகபிகி. பகவானுடைய கதையை கள்ளிப்பட்டு கள்ளிப்பட்டு சீத நேத்ராம்புகு குளிர்ந்த கண்ணீர் வடிகிறதாம், புலகீகிருத காத்திரவான் மயிர் முழுக்க மயிர்கூச்சலிருந்து ரோமஹர்ஷணம் சதா பரகுணா விட்டா எப்பவும் பரணப்பத்தியை நினைக்கிறான் திரட்டவியா சர்வதேகபிகி. அப்படி இருக்கிற பாகவதனை பார்க்கறது தான் நாம் படைத்த பயனுடுத்து சாஸ்திரம். நான் பிறந்த பயன் என்ன தெரியுமா, ஒருத்தன் பகவானை பத்தி கேள்விப்பட்டு அழுதும் கண்ணீரும் கம்பளையமா நிக்கிறானே அவனை பார்க்கறது தான் திரட்டவியா சர்வதேபிகி. உடனே பூர்வாச்சாரியெல்லாம் காட்டினா திரட்டவியா நது வக்தவியா, அவனை பார்க்கலாமே தவிர அவனை பத்தி பேசவே முடியாதுன்னு விட்டார்கள். அவன் பெருமையை ஆறால பேசி முடிச்சிட முடியும், ஆஹ் திரட்டவியா அவனை பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரான இருந்தாரே, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன், கீத முழுக்க கண்ணன் பெருமான் தன் பக்தன் பக்தன் ஆற பத்தி சொல்லிருக்கான் தெரியுமா, வேற ஆறும் இல்லை. விஷஞ்சுஷாமகே கிருஷ்ணதிருஷ்ணா தத்துவ விபோதிதம் சஹசிரசாக்காம் யோத்ராட்சீது திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம் யத் கோசஹஸ்திரம் அபஹந்தி தமாம் சிபும்சாம் நாராயணோ வசதி அத்திர சசங்க சக்ரா என்மண்டலம் சுதிகதம் பிரணமந்தி விப்ரா தஸ்மை நமஹ வகுளபூஷண பாஸ்கராய. அழ்வார பத்தி பூர்வர்கள் என்ன சாதிக்கிறார்கள், எம்பெருமான் வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் யஸ்ருதே உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா. ஸ்ருதியினுடைய உத்தர பாகம் வேதாந்தம், இந்த வேதாந்தத்தை தமிழாக்கி எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்தமிழால் செய்தற்குலையில் வரும் ஷடகோபன் சதிவிக்கிற மொழி, அந்த ஷடகோபன் தான் கிருஷ்ணனுடைய பக்திக்குன்னே பிறந்தவர்.
அவரை பத்தி தான் பேச்சு அத்தனையுமே. மத் பக்தஜன வாத்சல்யம், பூஜாயாஞ்ச அனுமோதனம், மதர்த்தே டம்பவர்ஜனம், இத்தனை யார பத்தி பேச்சுன்னா கிருஷ்ண திருஷ்டா தத்துவமான கண்ணன்னு கிருஷ்ணனுக்கு பேர், கிருஷ்ண துவைபாயனர்னு வேதவியாசருக்கு பேர், கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு சுவாமி நம்மாழ்வாருக்கு பேர். இந்த நம்மாழ்வாருடைய படத்தை வரைஞ்சுட்டு கீழே பேர் எழுதலாம், சடகோபன் எழுத வேண்டாம். சாதாரணம் ஒருத்தரே நல்லா கோபப்பட்டு இருக்கார், அவரை பார்த்து படம் வரையின்னு உடனே வரைஞ்சிருவோம். சுவாமி கோபத்தை படம் வரைஞ்சு கொடுன்னு கேட்டேன். அது என்னமா சுவாமி முடியும், குணத்தை எப்படி வரைய முடியும், குணிய வரையலாம், தர்மிய வரையலாமே தவிர தர்மத்தை படம் எழுதவே முடியாது. ஒருத்தர் உடனே மறுத்தார், இல்ல சுவாமி ஒருத்தர் இருக்கார் என் தூரிலே, அவர் படத்தை நான் வரைஞ்சுட்டு கீழே கோபம்னு பேர் வச்சுடுவேன்னா அத்தனை கோபப்படுறாருன்னு அர்த்தம். ஒருத்தர் கோபமே உருவா இருந்ததுன்னா அவர் படத்தை வரைஞ்சுட்டு கீழே கோபம்னு பேர் வைக்கலாமோ இல்லையோ. அதே போல கிருஷ்ண பக்தி படம் எழுதுன்னு ஒருத்தன் சொன்னானா, நம்மாழ்வார் சித்திரத்தை வரைந்து கீழே கிருஷ்ண பக்தின்னு பேர் வச்சுடலாம். கிருஷ்ண பக்தி உடையவர் நம்மாழ்வார்ங்கிறது தப்பு, கிருஷ்ண பக்தியே நம்மாழ்வார் இல்லையோ. ஆக தர்மமும் தர்மையும் ஐக்கியப்பட்டதுதான் நம்மாழ்வார் இடத்துல இருந்த பெருமை. அந்த பக்தி ஆழ்வாரிடத்துல உண்டுங்கிறதே ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்துல பராசர பட்டர் காட்டினார். எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை பத்தி பாட வந்தார். அந்த திருவடி ரொம்ப செவந்து இருந்ததுதான். எம்பெருமானுடைய திருவடி மேல் திருவடி கருப்பா இருக்கும், உள் திருவடி செவந்திருக்கும். ஏன் செவந்திருக்குன்னு கேட்க ஆரம்பித்தார். வந்தாரு பிருந்தாரக மௌலிமாலா, பல சக்கரவர்த்திகள்லாம் வந்து விழுந்து விழுந்து சேவிக்கிறாளாம். திருக்கையில் இருக்கிற சிகப்பு பெருமானுடைய திருவடியில ஏறெடுத்து அதனால சிகப்புன்னு ரெண்டாவது அர்த்தம் சொன்னார். வந்தாரு பிருந்தாரக மௌலிமாலா கமலாகரேபியா இஞ்சான சேதா பராங்குஷ மனோநிவாசாத். அடுத்த முக்கியமான அர்த்தம் காட்டினார், பராங்குஷனுடைய திருவுள்ளத்துல ரங்கநாதன் இருக்கானோ இல்லையோ, பராங்குஷர் உள்ளத்துல நிறைய பக்தி இருக்கு. ராகம், ராகத்துக்கு வரணம் சிகப்பு. என்னென்னத்துக்கு என்னென்ன வரணும்னு சொல்லுவா, கோபத்துக்கு என்ன வரணம், சாந்திக்கு என்ன வரணம், பீபத்சத்துக்கு என்ன வரணம், வெறுப்புக்கு என்ன வரணம் என்று அந்த நாள்லேருந்து கலாச்சாரத்துல சொல்லணும் வந்திருக்கா. இலக்கியத்துல வரணம் உண்டு, அதுல ராகம்ங்கிற பக்திக்கு சகப்பு வரணுமா. ஆழ்வாருடைய திருவுள்ள முழுக்க பக்தி செவந்திருந்துதா அந்த திருவுள்ளத்துல வந்து எம்பெருமான் வீத்திருந்தானோ இல்லையோ, காலை வச்சு கீழே இருந்ததுதானே வீத்திருந்தாகணும். இந்த காலை திருவுள்ளத்துல வச்சிருந்தா ஆழ்வார் உள்ளத்துல இருந்த சகப்பத்தனை காலில் ஏறுடுத்தான். ஆஹ், எம்பெருமான் திருவடி ஏன் செவந்ததுன்னா ஆழ்வார் திருவுள்ளத்தில் இருக்கிற பக்தி செவப்பு எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஏறுத்துன்னு சாதித்தார். பராங்குஷம் அனோநிவாசாது, ஆழ்வாரை குறித்தே தான் இது சொல்லப்பட்டது. இந்த ஆழ்வார் தான் உண்ணும் சோறு பருகு நீர், தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன், உண்ணும் சோறு சோறு உண்பதும் எம்பெருமானத்தான், பருகு நீரும் அவன்தான், தின்னும் வெத்தலையும் அவன்தான், எல்லாமே அவன்தான் சொல்லிட்டு ராத்திரி முழுக்க அழுதுண்டே படுத்திருந்தாளாம். இது பராங்குஷ நாயகியனுடைய திருப்பாசுரம், தாய்ப்பாசுரம் இது. தாயார் என்ன சொல்றா, பொழுது விடிந்து பார்த்தா பெண்ணை காணும், ராத்திரி முழுக்க என் பக்கத்துல தான் படுத்திருந்தா, சொல்லி சொல்லி அழுதுந்தா, உண்ணும் சோறு பண்ணும் வெத்தலை தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணனுடு, பொழுது விடிந்து பார்த்தா பெண்ணை காணோம்னா.